ஓகே டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். ஸோ கண்டிப்பாக சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், சில இடத்துல லாஜிக் மிஸ் ஆகும், சில இடத்துல சொதப்பி இருப்போம். அதே மாதிரி நாங்கள் எங்களோட மிஸ்டேக்ஸை கண்டிப்பாக எங்களோட அடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் ரெக்டிஃபை பண்ணிப்போம். அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. யூடியூப்ல தானே போடுவோம், யூடியூப்லயும் போடுவோம். அவ்வளவுதான், படத்தை போடுங்கப்பா. நம்மளோட கடந்த காலம் நம்மளை திருடணும்னு ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளியிருக்கு. நம்மளோட நிகழ்காலம் நம்ம எல்லாரையும் இங்கே எதார்த்தமாக ஒன்று சேர்த்துருக்கு. நம்மளோட எதிர்காலம் இப்போ நம்ம கையில். திருநூன் முடிவு பண்ணியாச்சு. வழிப்பறி பண்ணுறது, வீடு பொங்குது கொள்ளையடிக்கிறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, இதெல்லாம் பழைய ஸ்டைல். டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. டெக்னாலஜியா ஒன்றும் புரியலையே ஃப்ரெண்டு. ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்கா? எனக்கு தெரியும்டா, சிவகார்த்திகேயன் படம் முகப்புத்தகம், அதில் கூட நீங்கள் சொல்கிற மாரி ஃபேஸ்புக்கை சேர்த்துடுவாங்க. மீடியா நம்ம மக்களுக்கு எல்லா விதத்துலையும் கை கொடுக்கும், ஆனால் அது அவங்கவுங்க பார்க்குற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. எப்படி அவனா ஒருத்தனை பிடிங்க, அவனை வச்சு நம்ம கேம் ஆரம்பிப்போம். ஆனால் எப்படின்னா, என்கிட்ட லேப் இருக்கு, வேணா அதை வச்சு ட்ரை பண்ணுவோம். உங்ககிட்ட எதிராக லேப்பு? நான் பண்ண முத திருட்டே அதான். எல்லாரையும் கொஞ்சம் கவனிங்க, அவன் நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்குறான். இதில் என்ன பிரச்சனை இருக்குது, பார்க்கலான்னு சொல்ல வேண்டியதானே? அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏய், என்ன பிரச்சனை சொன்னால் தானே தெரியும். ஃபோட்டோ அனுப்ப மாட்டேறான், நேரில் தான் பார்க்கணும். அனுப்ப முடியும். டேய் எழுந்துடுறா, டேய் டேய், நாளைக்கு எல்லாம் கரெக்டாக நடந்துருவில்ல, சொதப்பிட மாட்டோமே, பயமாக இருக்குடா. அவங்க நடக்கும் மூணு பாடுறோம். எதுக்கு தேவையில்லாம போய் இருந்து நிற்கிற, அவனை போய் பார்ப்போம், அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். வா, சரி பார்க்கலாம் சொல்லு. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில். டைம் படி பார்த்தா ஒன்றும் 10 நிமிஷத்தில் அங்கே இருக்கணும். ஹேய் ஹேய், அவன் என்ன ட்ரெஸ்ஸில் வரானா? ப்ளூ கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு போட்டுனு வரணும். இங்கே வாங்க, இங்கே பாருங்க. பார்த்துருங்களா? நல்லா பார்த்துருங்களா? சரி வாங்க போகலாம். போகலாமா? பஸ்ஸு ஃபோட்டோ தானே கேட்டீங்க,
இப்போ நேர்லேயே பார்த்தாச்சு. இப்போ அவங்ககிட்ட மறுபடியும் போய் பேசணும், க்ளோஸ் ஆகணும். அவனை ஏன் பார்க்க வராததுக்கு ஒரு காரணத்தை சொல்லணும். மீதியே அப்படி சொல்கிறேன். ரிப்ளை வந்துருச்சு. எப்படி நம்ம ஊர் பசங்களுக்கு பொண்ணுங்க ஒருத்தப்பட்ட மனசு கேட்காதுல்ல? சூப்பர் சூப்பர் பாஸ். ஏய் ரிப்ளை பண்ணுறா. ஃப்ரெண்டு எப்போ மீட் பண்ணலான்னு கேட்கலாம். ஃபோன் நம்பர் வாங்கிக்கடா. அவனை கேள். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இந்த வர இன்னும் 10 நிமிஷம் இங்கே இருப்பாங்க. அங்கே பாருங்க. வந்துருவோம். ஒரு பைசா இல்ல, வேஸ்ட். எல்லாமே அங்க பாரு.
பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததும் இவன் தான், புல்வெளிக்கு வந்ததும் இவன் தான், ஃபோனில் பேசினதும் எஃபியில் பேசினதும் அந்த காண்டி போட்ட பயங்கிட்டனா. அப்போ இவன் யாரா? இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீ என்ன தூங்கிட்டு இருக்கிற? ஏய் தூங்கலடா, அந்த கண்ணாடி போட்ட பையனை இங்கேயோ பார்த்துருங்கடா. எங்கடா பார்த்த? பஸ் ஸ்டாண்டில் வாட்டர் பேக்கெட் வாங்க போனல, அங்கே அவனை பார்த்தண்டா. என்னடா பேசுறீங்க ரெண்டு பேரும், ஒன்றுமே புரியலடா. இவனு வேற இங்கே வச்சுருக்குறோம், பயமாக இருக்குடா. அப்போ நம்ம பேசுனது இவங்கிட்ட கிடையாது. ஆமாம், நம்ம எஃபியில் சேட் பண்ணது பேசுனது எதுவுமே இவன் கூட கிடையாது, எல்லாமே அந்த கண்ணாடி போட்ட பையன் கூட தான். அதே மாதிரி இவன் எஃபியில் பேசுனதும் சேட் பண்ணதும் அந்த பொண்ணு கூட. அது எப்படி? பஸ் ஸ்டாண்டுக்கும் இவனே வரான், புல்வெளிக்கும் இவனே வரான். ம், இவன் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஏன் வந்தான், எதுக்கு வந்தான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இவன் அந்த புல்வெளிக்கு வந்தது அந்த பொண்ணை பார்க்க. இதெல்லாம் கூட நடக்கும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல. அதான் கோஇன்சிடன்ஸ். கோஇன்ஜெக்ஷன்னா? கோஇன்ஜெக்ஷன் கோஇன்சிடன்ஸ் அப்படின்னா ரெண்டு வெவ்வேறான விஷயங்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல நடந்தது தான் கோஇன்சிடன்ஸ். அது மட்டும் இல்லை, தப்பு நம்ம மேலே. மொதல் தப்பு, அவனை பற்றி ஒழுங்காக டீட்டெயில் கலெக்ட் பண்ணது. ரெண்டாவது தப்பு, அவன் ஏயா பணக்காரனு தெரியாமல் அவனை தூக்கந்து. மூணாவது தப்பு, அவனை இன்னும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். எல்லாம் ஓகே, இவனு வேறு இங்கே வச்சுருக்குறோம், என்ன பண்ணுறது? ஏன் பாஸ் அவனை தப்பி கொடுங்க, வெளில போய் போட்டு கொடுத்துறானா? அவன் சொல்ல மாட்டான், அவனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி அவன் இருக்கிற சூழ்நிலையில் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போவானான்னு தெரியல. டெய் வாங்க. சரி, உங்கள் பேர் என்ன? வருண். வருணா? இதுலேயும் கோஇன்சிடென்ஸா? இதில் தான் கோஇன்சிடென்ஸு. டெய் வாங்கடா. டெய், நான் எஃபியில் பேசுறேன், அவன் பேரும் வருண் தான்டா. ஹலோ. ஆ, சொல்கிறீ என்ன? நான் அழகா இல்லைன்னு போயிட்டான். ம், சொல்கிறா. நல்லதெல்லாம் கேள்விப்பட்டேன்டா. சரி வீட்டா, உனக்குன்னு ஒரு நல்ல லவ் கண்டிப்பாக அமையண்டா. ஹே போடி, இந்த காலத்தில் எத்தனை பேரடி உண்மையாக லவ் பண்ணுறாங்க? எல்லாம் போயிடா. ஒருத்தவங்க கருப்பாக இருக்காங்களா சிவப்பாக இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. ஏழையா பணக்காரனா பார்க்குறாங்க. ஹைட்டாக இருக்காங்களா குள்ளமாக இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தவங்களோட கேரக்டர் யாருமே பார்க்கறது இல்லை. இதான் இந்த காலத்தோடைய லவ், இந்த காலத்தோட ஃபேஷன். இதனால தான்டா லவ்வை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் இப்போ எனக்கும் நடக்குது. சரி ஓகேடா, நான் அப்புறமா பேசுகிறேன். சரி ஓகேடி, நான் அப்புறமா சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கோயின்சைட் ஆனதுனால. அவங்க எஃபியில் சேட் பண்ணி உண்மையாக லவ் பண்ணவங்க அவங்க இருக்கிற அதே பார்க்கில் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. இதுவும் ஒரு விதத்தில் கோயின்சிடன்ஸ் தாங்க. கோயின்சிடன்ஸுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லதாகவும் அமையலாம், கெட்டதாகவும் அமையலாம், தெரிஞ்சும் நடக்கலாம், தெரியாமல் நடக்கலாம். பட் ஆல்வேஸ் ட்ரை டு பி ஹாப்பி. எல்லாம் ஓகே, என்ன பண்ணுறது?
என்ன கட்டி பிடிச்சிருக்கீங்க? யார நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஏய், அவன் ரொம்ப பேசுறான், அவன் கண்ணை கட்டான். தெரியுமாடா உங்களுக்கு எங்க அப்பா எவ்வளவு பேர் ஆகுது தெரியுமா?